ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப ரசித்து சந்தோஷமாக பண்ண ஒரு படத்தால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் வீட்டில் உட்காந்துருந்தேங்கிறது தான் ஒரு உண்மையான ஃபேக்ட். இப்போ படம் இப்போ என்ன எங்கே பார்த்தாலும் இந்தியாவிலே ஆகட்டும் அப்ராட்லேயே ஆகட்டும் யார் எங்கே பார்த்தாலும் தான் என்ன சொல்லுவாங்க, ஆஹா அன்பே சிவம் பிரமாதமாக இருக்குது சார், ஏன் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு கோபம் தான் வரும், சந்தோஷம் வராது. படம் எடுக்கும்போது நீங்களே எங்கேயா போயிருந்தீங்கன்னு கேட்க தோணும். எல்லாரும் உட்காந்து இப்போ டிவிடிலையும் நெட்லையும் பார்த்துட்டு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள் வந்த பொழுது அதுக்கான ஆதரவை வந்து ஒரு ஆடியன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு சந்தோஷம் ஆர்வம்லாம் வந்திருக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு ரொம்ப காயவதம் பட்டேன் நான் அந்த படத்தை பொறுத்தவரை. ஆனாலும் நல்ல விஷயங்களுக்கு அந்த படத்திலே வரும், நல்ல விஷயங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் அது ஒரு அதனால் ஒரு ஆதாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னைக்கு வந்து என்னோடய பேர் சொல்கிற படமும் அன்பேசியமும் இருக்குது.